வணக்கம். இந்தியாவுடைய உட்கட்டமைப்பு அப்படின்றது அபரிதமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் நரேந்திர மோடி தலைமையிலான இந்த அரசு பல விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க. முக்கியமா ஒரு பக்கம் தேசிய நெடுஞ்சாலைகளாகட்டும், இன்னொரு பக்கம் சாலை மேம்பாடு ஆகட்டும், நல்லாவே இருக்கு. இந்த அரசாங்கத்து மேல ஒரு பக்கம் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சரி, இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, துவாரகா எக்ஸ்பிரஸ்வே அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த துவாரகா எக்ஸ்பிரஸ்வேல சில சர்ச்சைகளான விஷயமும் நடந்திருக்கு. அதே மாதிரி இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன நாம பார்த்துடலாம். டெல்லியிலேருந்து ஹரியானாவை கனெக்ட் பண்ணுற ஒரு எட்டு வழி சாலை தான் இந்த துவாரகா எக்ஸ்பிரஸ்வே. அதாவது ஒரு எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ்வேவாக பார்க்கப்படுது. பல வசதிகளோடு இந்த எக்ஸ்பிரஸ்வே பயங்கரமாக கட்டமைச்சிருக்காங்க. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்காரி இதை பற்றியான ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதாவது மார்வல் ஆஃப் இன்ஜினியரிங், ஆர்ட் ஆஃப் ஸ்டேட்ன்ற லெவலுக்கு பேசியிருக்காரு. ஏன்னா அந்தளவுக்கு தான் இன்ஜினியரிங் பயங்கரமாக இதில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கு இந்த சாலை. இந்த சாலையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு 4-pack மோட்டர்வே. இதோடைய லென்த் 563 kilometers. டெல்லி மற்றும் குருகிராமுக்கு இடையே இருக்கிறது தான் இந்த NH-48. இதுல டிராபிக் அதிகமா இருக்கும். இந்த டிராபிக்கை குறைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இந்த எக்ஸ்பிரஸ் வேக்கு இருக்க போகுது. இந்த நெடுஞ்சாலையில ஃப்ளைஓவர்ஸ் இருக்கும், டனல்ஸ் வருது, அண்டர் பாஸ் எல்லாம் வருது. NH-48 இருக்கிற சிவமூர்த்தியில இருந்து குருகிராம்ல இருக்கிற கேர்கி டவுலா டோல் பிளாசா வரைக்கும் இது நீளுது. சரி, இந்த எக்ஸ்பிரஸ் வேவோடைய பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி மற்றும் ஹரியானாக்கு இடையே இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் அப்படியே குறைஞ்சிரும். ஈஸியாக டெல்லி டு ஹரியானா வந்து சீக்கிரமாக ட்ராவல் பண்ணிடலாம். ஆக்சுவலாக டெல்லியிலேருந்து மேனசேர் போகணும்னா 1.5 hours ஆகும். ஆனால் இந்த எக்ஸ்பிரஸ் வே மூலமாக 15 minutes போயிடலாம். அதே மாதிரி மேனசேர்லேருந்து இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வெறும் 20 minutes போயிடலாம். துவாரகாலேருந்து சிங்கு பார்டர் வரைக்கும் போகணும்னா 25 minutes போயிடலாம். அதே மாதிரி மானசேர்லேருந்து சிங்கு பார்டருக்கு வெறும் 45 minutes போயிடலாம். இந்த ரோடுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதாவது 2,000,000 tons எடை கொண்ட ஸ்டீலை வச்சு இதை கட்டியிருக்காங்க. அப்படி பார்த்தா பாரிஸ்ல இருக்கிற ஈஃபில் டவரை விட இது 30 times அதிகமாக இருக்கும். 20,000,000 cubic meters ஆஃப் சிமெண்ட் கான்கிரீட் வச்சு கட்டியிருக்காங்க. துபாயோடைய புர்ஜ் கலிஃபால உபயோகிச்சதை விட இது 6 times அதிகம். பாரத் மாலா ஃபேஸ் 1 ப்ராஜெக்ட் கீழே தான் இந்த எக்ஸ்பிரஸ்வே வருது. இதோடைய செலவு மொத்தமா 10,000 crore வருது. August 10, 2016 5,000 kilometers 91,000 crore ஆனா இப்ப இந்த ப்ராஜெக்ட் CAG கீழே சிக்கி இருக்கு. ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி உருவாயிருக்கு. சரி, இந்த எக்ஸ்பிரஸ் வேல இருக்கிற கான்ட்ரவர்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நெடுஞ்சாலையில 1 kilometer 18.20 crore வரைக்கும் செலவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா CAG ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, 1 kilometer இப்போ 250 crore செலவாயிருக்குன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா 14 times அதிகமாயிருக்கு. இருந்தாலும் கடைசியாக இங்கே 1 kilometer 250.77 crore செலவிச்சிருக்காங்க. இது பற்றியான தகவல்கள் இப்போ வெளியே இருக்கு. இது தொடர்பாக கடந்த 2022 சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் சொல்லியிருக்கிற கருத்துக்களையும் CAG அறிக்கை மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துவாரகா விரைவு சாலை அப்படின்றது மாநிலங்களுக்கு இடையே சுமூகமான போக்குவரத்து ஏற்படுத்த அமைக்கப்படும் சாலை. குறைஞ்ச இடங்களில் மட்டுமே உள்ள வரவும் வெளியே செல்லவும் வழி இருக்கிற வகையில் இந்த 8-lane சாலை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே செலவு அதிகரிக்கிற காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தினமும் 55,432 வாகனங்கள் போற இந்த ரூட்ல உயர்த்தப்பட்ட 8-lane சாலை அமைக்க எந்த ஒரு காரணமும் சொல்லப்படல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 232,959 வாகனங்களை கொண்ட ரூட்லயே 6-lane சாலைகள் தான் அமைக்கப்படுறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் ஒப்புதல் கொடுக்கப்பட்ட தொகையை காட்டிலும் இது ஒரு நெடுஞ்சாலை திட்டத்துக்கு மட்டும் அதிகமா செலவாகல, பல திட்டங்களுக்கு இப்படி அதிகமா செலவாயிருக்கு. இந்தியா முழுக்க பாரத் மாலா திட்டத்தின் கீழ் அமைக்கப்படுற திட்டங்கள்ல அனுமதிக்கப்பட்ட தொகையை விட 58% அதிகமா செலவாயிருக்கிறதா குற்றம் சுமத்திருக்காங்க. இப்படி செலவு அதிகரிச்சாலும் கடந்த 2022 முடிக்க வேண்டிய 34,800 kilometers தேசிய நெடுஞ்சாலைகள் உரிய காலக்கெடுவுக்குள் கட்டப்படல. கடந்த March 31 வரைக்கும் 13,499 kilometers தேசிய சாலைகள் மட்டுமே அமைக்கப்பட்டிருக்கு. இது மொத்த பாதையில வெறும் 38.75% மட்டுமே இருக்கு. கொரோனா காலத்துல கூட இந்த சாலை வேலைகள் பண்ணிருக்காங்க. பல காரணங்களால 1 kilometer 10 crore அதிகரிச்சிருக்கு. இந்த கூடுதல் நிதியை பிற திட்டங்களுக்கான நிதியிலிருந்து எடுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இன்னொரு விஷயம் இருக்கு. ஒரு ரோடு அப்படின்னா என்ன இருக்கும், டெண்டர். அந்த டெண்டர்லயும் சில ப்ராப்ளம் வந்திருக்கு. டெண்டர் கொடுக்கப்பட்டதுலயும் CAG விதிமுறைகள் உரிய முறையில ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. டெண்டர் எடுத்ததுக்கு அப்புறம் அதோடைய நிபந்தனைகள் பூர்த்தி செய்யாமல் போயிடுச்சு. போலியான ஆவணங்களுடைய அடிப்படையில டெண்டர் எடுத்ததுன்னு பல வழக்குகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம விரிவான திட்ட அறிக்கை கூட இல்லாம பல திட்டங்களுக்கு டெண்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அதுல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தேவையான நிலம் இருக்கிறது உறுதி செய்யாம திட்டங்களை ஆரம்பிச்சிருக்காங்க.
இப்படி பல காரணங்களால் சாலை அமைக்கிற வேலைகள் தாமதமாயிருக்கு. சரி, இந்த துவாரகா எக்ஸ்பிரஸ் வே பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்குன்றது ஒரு விஷயம். ஆனா இதை தாண்டி இந்த சிஏஜி அறிக்கை, டெண்டர் ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிகமா கான்ட்ரவர்சியாவே இருக்கு. இது சம்பந்தமா ஆம் ஆத்மி கட்சி கூட பயங்கரமா போராட்டம்லாம் நடத்தினாங்க. அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கு கீழே நின்றுலாம் போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறமா இது சம்மந்தமாக நிதின் கட்கரி கூட பேசியிருக்காரு. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்கலை, நாங்கள் வந்து குறைஞ்ச செலவில் தான் இந்த சாலைகள்லாம் கட்டியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி மத்திய அரசு கூட இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஸோ இந்த துவாரகா எக்ஸ்பிரஸ்வே பல கான்ட்ரவர்சியாக இருந்தாலும் கூட இது வந்து சீக்கிரமாகவே மக்கள் பயன்பாட்டுக்கு வரப்போகுது. மோஸ்ட்லி டிசம்பரில் வந்துடும், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லலாம் இந்த மோட்டர்வே அப்படின்னு. ஆக்சுவலாக மோட்டர்வே அப்படின்றது எக்ஸ்பிரஸ்வே தான் குறிக்குது. அதாவது எப்படின்னா, அது யூஎஸில் தான் அந்த டேர்ம்லாம் யூஸ் பண்ணுவாங்க மோட்டர்வே அப்படின்னு. ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிளை தான் வந்து மோட்டர்வேன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஹைவேவை விட வந்து மோட்டர்வேன்றது ஒரு படி மேலே தான். ஸோ அந்தளவுக்கு பயங்கரமாக கட்டியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. இந்த சிஏஜி ரிப்போர்ட் இன்னும் எந்த மாதிரியான சர்ச்சைகள்லாம் கிளப்ப போகுது நமக்கு தெரில. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.